தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா. நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வாக்காளர் தினம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950 முதலில் தொடங்கப்பட்டது. இதன் 60 ஆண்டு கால நிறைவை முன்னிட்டும் வாக்காளர்களின் வாக்குப்பதிவை ஊக்குவிக்கும் வகையிலும் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக 2011 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசாங்கத்தால் இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக தேசிய வாக்காளர் நாள் அனுசரிக்கப்படுகிறது. வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள். தேர்தல் என்பது பொதுவாக 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது. ஜாதி, மதம், இனம் என்ற வேறுபாடுகளை அனைத்தையும் கலைந்து 18 வயது நிரம்பிய இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள். வாக்காளர் அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை ஒன்று தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகின்றது. நேஷனல் வோட்டர் டே இன் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25 அன்று தொடங்கப்பட்ட இந்த நாளை நாடு முழுவதும் தேசிய வாக்காளர் தினமாக மத்திய அரசு கொண்டாடி வருகிறது. தேசிய அளவில் தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. இது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இது தவிர மாநில அளவிலான தேர்தல்களை நடத்த மாநிலந்தோறும் இதன் கீழ் மாநில தேர்தல் ஆணையங்களும் செயல்படுகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை வாக்கு சீட்டுகளை பயன்படுத்தியே தேர்தல்கள் நடத்தப்பட்டன. தற்போது பெரும்பாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி நடத்தப்படுகின்றன. 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்குரிமை அளிக்க தகுதியானவர்கள். தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயமாக்கியுள்ளது. ஆனால் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்திருப்பது மட்டும் உங்கள் ஓட்டுரிமையை உறுதிப்படுத்தாது. நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்திய குடியரசு உலகில் உள்ள மக்களாட்சி நாடுகளில் அதிக மக்கள் தொகை கொண்டதாகும். 18 வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களும் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நம் வாக்கை அளித்து நம் நாட்டில் ஒற்றுமையை மலர செய்ய வேண்டும். தேசிய வாக்காளர் தினத்தை பற்றி போதுமான தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்கள் வனிதா. நன்றி, வணக்கம்.